ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ புதுசாக வந்து ஒரு புக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆர்டர் வந்து நேத்தி போட்டேன், புக் வந்து இன்றைக்கே வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாலிடிக்கு ஒரு புதுசாக ஒரு புக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய ரிவ்யூவில் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு, ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு, அது குரூப் 1 & 2 & 4 எல்லாத்துக்குமே கம்பைன் பண்ண மாதிரி நம்மளுடைய சிலபஸ், டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் தான் வாங்கியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ புக்கு அந்த புக்கை சுற்றிலும் ஒரு கவர் மாதிரி நல்லா வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக வாங்கிட்டு வரும்போது நல்ல மழை, ஆனாலும் இது வந்து எதுவுமே கொஞ்சம் கூட நனையில, ஓகேவா? ஸோ இந்த புக் வந்து சிலபஸ் வைஸ் வந்து நமக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம இது எப்படி எல்லாருமே யூடியூப்பில் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் பாலிடிக்கே அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அப்படிங்கிறது லக்ஷ்மிகாந்தோட தமிழில் வந்து நிறைய அதுக்கு இணையாக புக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த புக்கு வந்து அதுக்கு இதாக இருக்குது, இணையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, யூடியூப்பில் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நம்மளோட நிறைய பேர் எக்ஸ்பர்ட் எல்லாமே இதை படிச்சுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான், ஏன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நோட்ஸ், ஒரு சோர்ஸ் வேணும், ஸ்டாண்டர்டான சோர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன், ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸ்கூல் புக் படிக்காமல் நம்ம வேறு எதையும் படித்த பிரயோஜனம் இல்லை. நமக்கு வந்து அதை படிச்சுட்டு தாண்டி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து மெயின்ஸில் எழுதுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வேணும். அதனால் வந்து நான் அந்த புக் வந்து வாங்கியிருக்கேன், ஓகேவா? ஸோ நிறைய கேஸஸ், இப்போ நம்ம வந்து முகவுரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 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 பாட்டாக வேணாலும் நான் வீடியோ போடுறேன். இப்போ முகவுரை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா, முகவுரை பற்றி என்னென்ன இருக்குது அது ரிலேட்டடான சில இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அடையாள அட்டைன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஜாதகம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு, நிறைய சாம்பிள் பேஜஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. குவாலிட்டிக்கு புக் மெயின்ஸுக்கும் சேர்த்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக் வந்து தாராளமாக வாங்கலாம், ஓகேவா? நான் இன்றைக்கி தான் இதை வாங்கி பிரித்து பார்த்துருக்கேன். இது நம்ம வந்து சில டாப்பிக்லாம் எனக்கு வந்து புக்கில் வந்து எனக்கு புரியாத டாபிக், சில டாபிக் இருக்குது குவாலிட்டியில், இன்னும் என்னென்னா சில டாபிக் மட்டும் ஏன் வந்து புரியாது அப்படின்னா, நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணும்பொழுது வெவ்வேறு புத்தகத்தில் நமக்கு அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. டென்த்தில் கொஞ்சம், 11th or 12th கொடுத்துருப்பாங்களே, 10th 12th கொடுத்துருக்கும்போது எனக்கு சில நேரத்தில் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம இதேமாரி ஒரே இப்போ சிலபஸ் வைஸ் ஒரே இடத்துல ஒரு டாபிக் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் சரி பாலிட்டிக்காக ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு வாங்கினேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தகம், ஓகேவா? ஸோ இது இந்த புத்தகத்தை பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது அந்த கேள்விக்கு நான் புக்கில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் இதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு பிரதர் கூட அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கன்னு. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து தான் வச்சுருந்தேன், கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா?